அண்ணா அவர்கள் உடல்நிலை சரியில்லை, அமெரிக்கா கிளம்புறாங்க. அப்போது விமானத்தில் திரு எம்ஜிஆர் அவர்களை பார்க்கும்போது தான் படித்து கொண்டிருந்த புத்தகம் அட்வைசர் இன் த ஹவுஸ் வந்து இங்கே கேள்விப்பட்டிருப்பேன், அதாவது இல்லத்தில் ஒரு எதிரி அப்படின்னு, அதை கிழித்து கொடுத்ததற்கான காரணம் என்ன, யாரை எதிரியாக சொல்லியிருந்தார் எம்ஜிஆர் கிட்ட திரு அண்ணா அவர்கள்? பொதுவாக எல்லா கட்சிகளிலும் இருக்கின்ற உட்கட்சி பூசல் திமுகவிலும் இருந்தது. நீங்கள் கூறுகிற இந்த காலகட்டத்திற்கு முன்பே திமுகவின் மிகப்பெரிய தலைவரான ஈவேகி சம்பத் அவர்கள் வெளியேறிவிட்டார். கூடவே வந்து மிகப்பெரிய திரைக்கவிஞரான கண்ணதாசன் அவர்களும் வெளியேறிவிட்டார்கள். சம்பத் வெளியேறு கண்ணதாசன் சம்பத் வெளியேறும் போது அண்ணா எப்படி பதில் சொல்கிறார் என்றால், காதிலே கடுக்கன் போட்டிருந்தேன், காது சற்று புண்ணாகிவிட்டது, கடுக்கனை கலற்றி வைத்திருக்கிறேன், புண் ஆறியதும் கடுக்கன் மீண்டும் காதுக்கு வந்துவிடும். இதுதான் அண்ணா சமத்காரமாக சொன்ன பதில். ஆனால் சம்பத் திரும்பவே இல்லை, தமிழ் தேசிய கட்சி ஆரம்பித்தார், கண்ணதாசன் அவரோடு போனார், பிறகு காங்கிரஸுக்கே போய் சேர்ந்து விட்டார்கள். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், அண்ணாவின் நூலிலே அவர் குறிப்பிட்ட பல விஷயங்கள் திமுகவின் உட்கட்சி பூசலை பிரதிபலிக்கின்றன. அந்த உட்கட்சி பூசல் எம்ஜிஆரால் அதிகமாகிவிடக்கூடாது என்று அண்ணா நினைத்திருக்கலாம், ஒன்று. இரண்டாவது, அண்ணா இருக்கும் வரை வந்து எம்ஜிஆருக்கு மனத்தாங்கல் இருந்தாலும் அவர் வெளிக்காட்டி கொண்டதே கிடையாது. நிச்சயமாக மனத்தாங்கல் இருந்திருக்கும், வெளிக்காட்டி கொண்டதே கிடையாது. மூன்றாவது, அண்ணா காலகட்டத்திற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் பெயரை அவரது கட்சிக்கு சூட்டும்போது அதை கடுமையாக எதிர்த்தது திமுக தான். தலைவரின் பெயரை கட்சிக்கு வைக்கலாமா என்று எதிர்த்தார்கள் அவர்கள். இது என்ன சரியான விஷயம் கிடையாது என்று கூறப்பட்டது. காரணம், எம்ஜிஆர் என்கின்ற ஒரு திரை நட்சத்திரத்தின் அந்த அரசியல் மன உறுதியை வந்து கலைஞர் அவர்கள் சரியாக கணக்கு போடவில்லை. அவர் என்ன நினைத்தார் என்றால், எம்ஜிஆரை விலக்கிவிட்டால் அவர் வந்து திரைத்துறையிலே அப்போதும் பிரபலமான நட்சத்திரம், 72 காலகட்டம், அப்போதும் வந்து அவர் கதாநாயகன் நடித்து கொண்டிருந்தார், வயது அதிகமான பிறகும் அவரது படங்களுக்கு தனி மவுசு இருந்தது, எனவே வந்து அவர் ஒதுங்கி விடுவார் அரசியலிலிருந்து என்பது அவரது எண்ணம். அரசியல் எப்போதுமே கனவுகளும் கணக்குகளும் நிறைந்தது, பல நேரங்களில் கணக்குகள் வந்து தவறிவிடும். அதற்கு கலைஞரின் கணக்கு தவறியது ஒரு பெரிய உதாரணம். அவ்வளோ பெரிய அரசியல் மேதை கலைஞர், பெரிய சாணக்கியர், அவரது கணக்கே தவறாகி இருக்கிறது. ஏனென்றால் எம்ஜிஆரை வந்து எம்ஜிஆர் கேட்டது, அவர் கேட்டது கணக்கு காட்ட வேண்டும் என்பதுதான். கலைஞரின் கணக்கு தவறானதும் அந்த இடம்தான். கண்ணதாசன் அவர்கள் அவரது புத்தகத்தில் எழுதியிருப்பார், இதை மிக எளிதாக தீர்த்திருக்கலாம். எப்படி என்றால், கணக்கு தானே கேட்டிருக்கிறீர்கள் பொருளாளர் என்ற முறையிலே, அது சரிதான், எல்லா கிளைக்கழகங்களும் அவரவர் கணக்கு விவரங்களை எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை வெளியிடுங்கள், அப்போ சமர்ப்பித்து முடிப்பதற்கே ஆண்டு கணக்கில் ஆகிவிடும், அதோடு இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்று நான் ஒரு ஆலோசனை சொன்னேன். கண்ணதாசன் எழுதியிருக்கிறார், நான் ஒரு ஆலோசனை சொன்னேன், ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, கலைஞர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக அரசியல் திருப்பங்கள் ஏற்படும் போதெல்லாம் வரலாறு வந்து ஒரு தனி கணத்தை தயார் செய்கிறது. அந்த வரலாற்றின் கணக்கு நமக்கு புரியாது. பின்னால் ஒரு 20-30 வருடம் கழித்து நாம் வந்து வரலாற்றை ஆராயும் போது தான் அது நமக்கு புரியுமே தவிர, அன்றைய காலகட்டத்தில் அது புரியாது. இப்படித்தான் வந்து அந்த 72 காலகட்டத்தின் அந்த கணக்கு பிரச்சனையை துவங்கியது. கலைஞர் வந்து எப்போது அதை உணர்ந்திருப்பார் என்றால், 73 திண்டுக்கல் தேர்தலிலே எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்ற போது உணர்ந்திருப்பார். ஏனென்றால் அப்போது வந்து காமராஜர் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள், காமராஜருக்காக வந்து ஒரு பெரிய இளைஞர் படையும் இருந்துச்சு, அவர் வெற்றி பெற வேண்டியவர், காரணம் அவர் எதிர்கட்சி, கலைஞர் ஆளுங்கட்சி, இரண்டையும் தாண்டி எம்ஜிஆர் வெற்றி பெறுவார், அதுவும் 300,000 வாக்கு வித்தியாசத்தில் என்பதை கலைஞர் நினைத்திருக்க மாட்டார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால், 73 காலகட்டத்துக்கு பிறகு இந்த மலையாளி என்கிற அந்த பிரச்சாரத்தை, நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த பிரச்சாரத்தை திமுக படிப்படியாக குறைத்து கொண்டது. 76 ஜனவரி மாதம் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது. 76 முதல் 77 வரைக்கும் வந்து தமிழ்நாட்டிலே வந்து பெரிய அரசியல் கட்சிகள் கிடையாது, அவரவர்கள் அவரவர்கள் பாணியிலே முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியிலே வந்து அதிமுக ஜெயித்து விட்டது. அதிமுகவின் முதல் முதலமைச்சர் வந்து பாண்டிச்சேரி, தமிழ்நாடு கிடையாது, பாண்டிச்சேரியிலே வந்து காரைக்கால் ஒரு நண்பர் ஒருவர் அவர் முதலமைச்சரானார். அது சில நாட்கள் தான் அந்த மந்திரிசபை நீடித்தது. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், எம்ஜிஆரின் வீச்சு என்பது தமிழ் கூறும் நல்லுலகத்திலே இருந்தது. அப்படி உண்மையாகவே வந்து எம்ஜிஆரின் வீச்சு இருந்திருந்தால் கேரளாவிலும் அவர் வந்து கட்சி துவங்கி அந்த கட்சி வெற்றிகளை குவித்திருக்க வேண்டும் அல்லவா? அவர் அப்படிப்பட்ட முயற்சியில் இறங்கவே இல்லை. பெயரைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்துக் கொண்டார். எனக்கு தெரிந்து ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வந்து கர்நாடகாவிலே வந்து பிற மாநிலம் என்கிற வகையிலே கர்நாடகாவிலே ஜெயித்து வந்தவர். மற்றபடி வந்து அந்த வீச்சை அவர் வந்து பிற மாநிலங்களுக்கு விஸ்தரிக்க விரும்பியதே கிடையாது, தமிழ்நாட்டோடு அவர் நிறுத்தி கொண்டார். இப்போது அந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல வர்றது, அந்த குறிப்பிட்ட எதிரியாக இப்போ யாரை சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க அப்பா?
இருக்கலாம். அதாவது திமுகவிலே பல எதிரிகள் இருந்திருப்பார்கள். அண்ணா முதலமைச்சர் அவர் வந்து சொல்லப்போனால் 67 எங்களது கல்லூரி காலகட்டம், 67 அண்ணா வந்து முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. ஏனென்றால் அப்படி இருந்திருந்தால் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு தானே போட்டியிருப்பார். அவர் போட்டியிட்டது தென் சென்னை எம்பி பதவிக்கு. ஆக கட்சி ஜெயிக்கும் என்றோ அல்லது அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றோ தான் முதலமைச்சர் ஆகும் என்றோ அவர் நினைக்கவில்லை. அதுபோக அந்த காலகட்டத்தின் அந்த கூட்டணி எப்படி என்றால் காங்கிரஸுக்கு எதிரான கூட்டணி. அண்ணாவை முதலமைச்சர் ஆக்குவோம் என்கிற கோஷம் எங்கள் காலத்தில் எழுப்பப்படவே இல்லை. சொல்லப்போனால் அதற்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு வந்து தான் முதலமைச்சர் வேட்பாளரை முடிவு செய்ய வேண்டும் என்று தான் அங்கு உடன்பாடு. காரணம் வந்து மூதறிஞர் ராஜாஜி அந்த கூட்டணியில் ஒரு அங்கம். அவர் வந்து பழைய கவர்னர் ஜெனரல், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஒரு இந்தியாவின் சீனியர் லீடர்களில் ஒருவர். அவரை வைத்துக்கொண்டு அண்ணாவை முதலமைச்சராக்குவோம் என்று எப்படி ராஜாஜி சொல்வார்? அது பெரிய முரணாக அல்லவா இருக்கும். அதே போன்ற நிலைமை இப்போதும் வரும். ரஜினிகாந்த் வந்து ஒரு கூட்டணி அமைத்தால் ரஜினியை முதலமைச்சராக்குவோம் என்று சீனியர் லீடர்கள் வரமாட்டார்கள். ஒருவேளை அந்த கூட்டணியிலே வந்து காங்கிரஸ் கட்சியோ அல்லது பாமகவோ இப்படி இணைந்தால் டாக்டர் ராமதாஸ் எப்படி ரஜினியை முதலமைச்சராக்குவோம் என்று பிரச்சாரம் செய்ய முடியும்? முடியாது. ஆக அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலமைச்சர் வேட்பாளரை பின்னால் தான் முடிவு செய்வார்கள். வேண்டுமென்றால் நீங்கள் பாருங்கள், அப்படித்தான் அந்த கூட்டணி வெற்றி பெறும். கூட்டணி நகரும், ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. கூட்டணி முடிஞ்ச பிறகு, வெற்றிக்கு பிறகு வந்து அதை முடிவு செய்து கொள்வோம். உதாரணமாக கமலும் ரஜினியுமே சேர்றதா வச்சுக்கொள்வோமே, யார் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற அந்த கேள்விக்கான பதிலை சொல்ல முடியாது அல்லவா? ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இப்போ மிக முக்கியமா இந்த விஷயத்துல, எம்ஜிஆர் அவர்கள் விஷயத்துல எல்லாரும் எங்க கூட ஒரு விமர்சனம் இருக்கு. நான் வெளிப்படையா உங்கள்ட்ட கேட்கறேன். இந்திரா காந்தி அவர்களால் வளர்க்கப்பட்டவர் தான் எம்ஜிஆர். இந்திரா காந்தி அவர்களுடைய ஒரு கை பாவையாக செயல்பட்டார். அதனால தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எதிர்த்தாங்க எமர்ஜென்சியை, திரு எம்ஜிஆர் ஆதரித்தார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் மேலே இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த காலகட்டத்தை? இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து விலகிய போது திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக இந்திரா காந்தி எடுத்த முயற்சி என்கிற விமர்சனம் 72 காலகட்டத்திலே வைக்கப்பட்டது. ஆனால் திண்டுக்கல் தேர்தல் 73 கட்சி ஆரம்பித்து 6 அல்லது 7 மாதங்களுக்குள் நடக்கிறது. அப்போது இந்திரா காந்தியும் ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருந்தார். அவரது பேர் என்எஸ்வி சித்தன். அது வந்து 4 முனை போட்டி. நிறைய பேர் அதை மறைக்கிறார்கள். அதிமுக, எம்ஜிஆரின் அதிமுக, பழைய காங்கிரஸ் காமராஜ் தலைமையிலான பழைய காங்கிரஸ், திமுக, இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர் சித்தன், 4 பேரும் நின்றார்கள். 4 முனை போட்டி. ஆக இந்திரா காந்தியோடு அவருக்கு ஒரு மறைமுக உடன்பாடு இருந்திருந்தால் எமர்ஜென்சிக்கு முந்தைய காலகட்டம், எமர்ஜென்சி 76 தான் வருது, அதுக்கு முந்தைய காலகட்டம் இயல்பாக வந்து எம்ஜிஆருக்கு அது வலிமையாக இருந்திருக்கும். ஏனென்றால் அது மத்திய ஆட்சி, இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர். அப்போ இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சுலாம் அந்த தேர்தலில் அவர் சந்திச்சிருக்கணும். அப்படி சந்திக்கலையே, அதை விட்டுருவோம், திண்டுக்கலை விட்டுருவோம். அதற்கு அடுத்தாப்புல வரிசையாக தேர்தல்கள் வருது. எந்த தேர்தலையும் அவர் இந்திரா காந்தியோட கூட்டணி வைக்கலை. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது, எமர்ஜென்சிக்கு பின்பு மக்களவை தேர்தல் வரும்போது இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வைத்தார். இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் வந்து வெற்றிகளை குவித்தார். கிட்டத்தட்ட 40 தொகுதிகளிலே 38 தொகுதி வந்து அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனால் அது வந்து ஒரு அரசியல் உத்தி. அந்த அரசியல் உத்தியை மீண்டும் கலைஞரும் கடைப்பிடிக்கிறார். 80 வந்து 78 இந்திரா காந்தி கொலை முயற்சி, மதுரையில் கொலை முயற்சி வழக்கில் வந்து கலைஞர் இருக்கிறாரு, அன்பழகன் இருக்கிறாரு, அவர்கள் எதிரிகள். இந்திரா காந்தியை கொலை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு கூடவே திமுக நண்பர்களும் நிறைய பேர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நடந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் இந்திரா காந்தி மீண்டும் பிரதமராகி வந்துடக்கூடாது. ஏன்னா ஜனதா கட்சியோட பழைய பெரிய பெரிய குழப்பங்கள், மொராஜ் தேசாய் குழப்பம், ராஜநாராயணன் குழப்பம், இதில் மக்கள் வெறுப்பாக இருக்காங்க. தேர்தல் வந்துருச்சு, இந்திரா காந்தி தான் திருப்பி பிரதமர் ஆகிட்டாங்கன்னா தொல்லையே நினைக்கிற இன்றைய ஒடிசா, அன்றைய ஒரிசாவின் முதலமைச்சர் பிஜு பட்நாயக் வந்து திமுகவும் அதிமுகவும் ஒன்றா இணையணும்னு முயற்சி எடுத்தார். பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸில் வந்து கூட்டம், நாங்களாம் அங்கே நிற்கிறோம். திமுக ஒன்றா இணையறதுக்கு எம்ஜிஆரும் கலைஞரும் ஒரே ப்ரெஸ் மீட்டில் அட்டன் பண்ணி ஆமாம் இணைய போகிறோம், நாங்கள் ஆமாம் இணைய போகிறோம். திமுக கொடி, எம்ஜிஆரே தான் முதலமைச்சர், எம்ஜிஆரே வந்து திமுகவின் தலைவர், கலைஞர் வந்து பொதுச் செயலாளர், இப்படியெல்லாம் உடன்பாடு ஏற்பட்டுருச்சு. நாங்களும் இணைஞ்சிருவாங்கன்னு தான் நினச்சோம். ஏன்னா ரெண்டு அவ்வளோ பெரிய தலைவர்கள் வந்து உள்ளரங்கத்தில் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தி அதற்கு பிறகு வந்து வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையின் முடிவுகளையும் சொல்லிட்டாங்க. அப்போ இயல்பாக நம்ம அப்படி தானே நினைப்போம். இந்திரா காந்திக்கு எதிராக பிஜு பட்நாயக் தான் அது காரணம், அவர் இருக்கிறார் அந்த புகைப்படங்களில். அப்போ இவ்வளவு பெரிய அரசியல் திருப்பம் ஏற்பட போகுதுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் ஏற்படலை.
என்ன காரணம் அப்படின்னா, ஏற்படாம போனதுக்கு என்ன காரணம், அப்புறம் ஏற்பட்டுறதுன்னா நீங்க அரசியலே வரலாறே மாறி இருக்குமே. ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதாவது 77 முதலமைச்சர் ஆயிட்டார் எம்ஜிஆர். ஸோ இயல்பாக பல அமைச்சர்கள் உருவாயிட்டாங்க. ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்துட்டாங்க. அவங்க ஒரு கட்சியோட தலைவராகவும் கொள்கை பொறுப்பு செயலாளர், பொதுச் செயலாளர், இப்படி பல பதவிகளை வகிச்சிருப்பாங்க. அப்போ இயல்பாக வந்து திமுகவோட இணைந்தால் தங்கள் நிலைமை என்ன? கட்டமைப்பு வந்து உடஞ்சு போயிடும், ரெண்டு பேரும் இணைய முடியாதுங்கிறது. இணைய விட மாட்டாங்க. தலைவர்களே கைகுலுக்கி கொண்டாலும் தொண்டர்கள் சேர்ந்து கூட்டணியை தோக்கடிச்சிருவாங்க. அதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். நடுவில் இருக்கிற தலைவர்கள் சேர்ந்து கூட்டணியை தோக்கடிச்சிருவாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி பிரச்சனை, எங்களை வந்து இது கூட்டணியில் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னு அழகிரியும் சட்டமன்ற கட்சி தலைவர் ராமசாமி அவர்களும் சேர்ந்து அறிக்கை கொடுக்குறாங்க. அது காரணம் யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக தலைமையாக இருக்காது. ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு மாவட்டம் இருக்கும். அந்த மாவட்டத்தில் போய் 10% நம்ம ஒதுக்கியிருப்போம். ஆனால் அந்த மாவட்டத்தில் வந்து அவங்க ஆட்களை நிறுத்தணும்னு நினைப்பாங்க. அப்போ ஒன்றிய கவுன்சிலர் லெவலில் அவங்க நிறுத்தித்தானே ஆகணும். இயல்பாக வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணி ஒதுக்காமல் போயிடுவாங்க. அதிமுகவிலும் இது இருக்கும். இது எல்லா கட்சியிலையும் இயல்பாக ஏற்படுகிற ஒரு பிரச்சனை தான். அது அதுக்கு பிறகு சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு சுட்ட செங்கல் மாதிரி. நானும் அரசியலை எவ்வளோ பார்த்துருக்குறேன். சேராது, சேர்ந்தாலும் அதை ஒர்க் அவுட் பண்ண முடியாது. தமாகாவே போய் சேர்ந்துச்சுக்க, காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்சிச்சு. மூப்படா தலைமை அந்த கால இடம் நல்லா ஞாபகம் இருக்கு. பிரதமர் நரசிம்மராவ் ஒரு கட்டோட்டுக்கு செருப்பு மாலையெல்லாம் போட்டு அடின்னு அடித்து தான் அந்த கூட்டணி வந்துச்சு. திமுகவோட கூட்டு சேர்ந்தாங்க. பெரிய வெற்றி. 40 பாராளுமன்ற தொகுதிக்கு 20 வெற்றி. சட்டமன்றத்துலேயும் பிரம்மாண்ட வெற்றி. 98 வந்து கூட்டணியில் விரிசல் வந்துருச்சு. 99 வந்து தமாகா தனியாக நிற்கிது. மூப்படார் தலைமையில் தனி அணி, டாக்டர் கிருஷ்ணசாமி, திருமா எல்லோரும் சேர்ந்து தனி அணி நிற்கிறாங்க. 2001 வந்து அதிமுக அணிக்கு வந்துட்டாங்க. எந்த அதிமுகவை எதிர்த்து வந்து தமாகா பிறந்ததோ அந்த அதிமுக வந்துட்டாங்க. அதோட பெரிய வேடிக்கை என்னென்னா, எந்த காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்தாங்களோ அந்த காங்கிரஸும் தமாகாவும் அதிமுக கூட்டணியில். அப்போ ஒரு கட்சியிலேருந்து பிரிஞ்சவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கூட்டணிக்கு வராங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? காங்கிரஸும் தமாகாவும் சேர்ந்துருச்சு. இப்போ என்னாச்சு? தமாகா தனியாக வந்து பிரிஞ்சு நிற்கிது. இது எப்படி பிரச்சனைனா, பொதுவாக அரசியலில் வந்து சில மன வெறுப்புகள் ஏற்பட்ட பிறகு அதை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அது சம்பத்து உதாரணமும் நான் சொன்ன உதாரணம் அதுதான். ஒரு 40 வருஷம் 45 வருஷம் அரசியல் பாரம்பரியத்தை நம்ம அருகிலிருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இது புரிஞ்சிடும், தெரியும்.